தூய்மையான சுற்றுச்சூழல் மற்றும் நிலையான உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் வர்த்தக மன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் உரையாற்றிய அவர் நமது பருவநிலை இலக்குகளை அடைவதற்காக கோவிட் தொற்றுக்கு பிந்தைய காலகட்டத்தில் புதிய உத்வேகத்துடன் அனைத்து நாடுகளும் பணியாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறினார் பருவநிலை நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வளர்ந்த நாடுகள் தங்களது பயன்பாட்டின் அமைப்பை ஆய்வு செய்து நிலையான வாழ்க்கை முறைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டாா் பருவநிலை மாற்றம் குறித்த தங்களது உறுதித்தன்மையை உலக நாடுகள் பூர்த்தி செய்வதில் ஐக்கிய நாடுகள் கட்டமைப்பு மாநாடு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கோயல் தெரிவித்தார் பருவநிலை மாற்றம் சம்பந்தமான பிரச்சினைகளை வர்த்தக பேச்சுவார்த்தைகளாக அல்லாமல் பாரிஸ் ஒப்பந்தத்தின் கீழ் விவாதிக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற இலக்குகளை அடைவதற்கு வர்த்தக ஒப்பந்தங்கள் சிறந்த தேர்வு அல்ல என்றும் அவர் கூறினார் நிலையான வளர்ச்சி இலக்குகளை நோக்கிய இந்தியாவின் நடவடிக்கைகள் குறித்து பேசியவர் கோவிட் பெருந்தொற்றின் போது எண்பது கோடி இந்தியர்களுக்கு இலவச உணவு தானியங்களை இந்தியா வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார் பொதுமக்களுக்கான கொள்முதல் திட்டங்களினால் பசியால் எவரும் கூடாது என்பதை உறுதி செய்யும் வகையில் அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு இதுபோன்ற ஆதரவை இந்தியாவால் வழங்க முடிகிறது என்றும் அவர் தெரிவித்தார் உலகின் நிதி கட்டமைப்பில் அதிகாரம் செலுத்தும் சர்வதேச நிதியம் போன்ற அமைப்புகள் வளர்ந்து வரும் மற்றும் குறைந்த வளர்ச்சியடைந்துள்ள நாடுகளின் மீது நியாயமற்ற கடுமையான போக்கை கடைபிடிக்காது என்று நம்பிக்கை தெரிவித்த பியூஷ் கோயல் இதுபோன்ற தருணங்களில் கூடுதல் கருணை தாராளமயம் மற்றும் ஆதரவு அளிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினாா்